ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க மூவி 2006 ரிலீஸ் ஆன பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். இது ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா. இந்த மூவியில் வில் ஸ்மித் அப்புறம் அவரோட பையன் ஜேடன் ஸ்மித்தை ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் இந்த மூவியில் சூப்பராக இருக்கும். ஜேடன் ஸ்மித்தோட ஃபஸ்ட் மூவி இது, ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் மூவியில். இந்த மூவி ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். வில் ஸ்மித் வந்து ஒரு லேப் எக்யூப்மெண்ட், ஒரு எக்ஸ்ரே மிஷின் வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கோம், அதை மார்க்கெட்டில் வந்து விற்கிறது தான் இவர் வந்து வேலை. ஒரு சேல்ஸ் ரெப்பாக இருப்பார். இவரோட லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய அந்த மிஷினை வந்து வாங்கி வச்சுருவார். ஆனால் அது கொஞ்ச நாள்லேயே வந்து அவுட் டேட் ஆகிடும். ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த இதிலலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த எக்யூப்மெண்ட்டை. ஸோ நிறையா ஸ்டாக் இருக்கும், இவரால் வந்து விற்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இவங்க ஃபேமிலியே. ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டைமாக வந்து நர்ஸாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப ஓவர் டைம் ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக. ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டைலாம் நடக்கும். என்ன நடந்தாலும் வில் ஸ்மித்துக்கு வந்து ஒரே அம்பிஷன் வந்து பையனை வந்து நல்லா பார்த்துக்கணும். அது ஒரு மைண்டில் எப்போவுமே இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு பையன் கூட ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, அப்புறம் அவங்க கான்வர்சேஷன் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற டைமில் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பணக்காரனை பார்ப்பார். ஒரு ஃபெராரி காரில் வந்து இறங்கிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக போவார். அவரை பார்த்து வந்து கேட்பார், நீ என்ன வேலை பண்ணுற அப்படின்ட்டு. அவர் வந்து, நான் ஸ்டாக் புரோக்கராக இருக்கேன் அப்படிம்பார். ஸோ அதை பார்த்து இவர் இமீடியேட்டாக வந்து டெசிஷன் எடுத்துருவார், நம்மளும் வந்து ஸ்டாக் புரோக்கர் ஆகிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி ஒய்ஃப் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ஒய்ஃப் வந்து கிண்டல் பண்ணி கலாச்சி விட்ருவாங்க, ஏன் நீ ஆஸ்ட்ரானட் ஆக வேண்டியதானே அப்படின்ட்டு. இவர் ஆனால் இந்த இதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார். இவர் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி யாருக்குமே கிடைக்காது, இவர் வந்து அட்டன் பண்ணி செலக்டும் ஆகிடுவார். ஸோ இவர் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுற விதம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இவர் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்ருப்பார், அப்போ அரெஸ்ட்லாம் ஆவார், அங்கேருந்து ஓடி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து அந்த இன்டர்வியூவர் கேட்குற க்வெஸ்டினு, இது மாதிரி நீ வந்து இப்படி வந்திருக்கிறிய, உன்னை நான் செலக்ட் பண்ணால் நீ என்ன நினைப்பேன் அப்படின்ட்டு, அதுக்கு இவர் கொடுக்குற ரிப்ளை அதெல்லாமே சூப்பராக இருக்கும் மூவியில். ஸோ இவர் இப்போ ஜாயின் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா சம்பளமே கிடையாது, இவர் வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணுவார். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆனால் தான் வந்து சேலரி, இதை மாதிரி கண்டிஷனில் போவார். இவருக்கு இப்போ வந்து டெய்லி சம்பளத்துக்கே வந்து வழி இல்லை. ஒய்ஃபும் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேர் எதாவது சம்பாதிச்சா தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ 6 மாதம் சம்பளமே இல்லைன்றது இவருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு போய்டும். ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. பையனை வந்து ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, நான் வச்சுக்கிறேன், உன்னால் பார்த்துக்க முடியாது, நீ சம்பளமே இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறேன்ட்டு. வில் ஸ்மித் வந்து விடமாட்டார், பையன் என் கூட தான் இருப்பான், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து ஒரு டே கேர் சென்டரில் பையனை விட்டுட்டு டெய்லி இவர் ஆஃபீஸ் போகிறது, அப்புறம் அந்த ஆஃபீஸ் இவர் போகும்போது என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, இவர் கிளையண்ட்டை மீட் பண்ணும்போது இவர் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் இவர் கிளையண்ட்டு கையில் பேசும்போது ஃபோனில் பேசுவார், நேரில் பார்த்து பேசுவார். அப்போல்லாம் ஒரு துளி கூட அவர் ஃபேஸில் வந்து அந்த ஹெசிடேஷன்லாம் அவர் காட்டவே மாட்டார். இவருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் கிளையண்ட்டு கையில் பேசும்போது அந்த பிஹேவியர்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவங்களுக்கு வந்து தங்கலாம் இடமே இருக்காது, ஏன்னா வீடெல்லாம் காலி பண்ணுற சுச்சுவேஷன் ஆகிடும். ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவாங்க, ஹோட்டல் ரெண்ட்டு கொடுக்க முடியாது, எல்லா திங்ஸெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் பாத்ரூம் டோரை லாக் பண்ணிட்டுலாம் தூங்குவார். அப்போ ஒரு அல்ட்ரா சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த ஜாப் வந்து கிடச்சிரும். லாஸ்ட்டாக அந்த ஜாப் ஆஃபர் லெட்டர் வாங்கி இவர் பையன் கூட ஹாப்பியாக நடந்து போகிற சீன் தான் வந்து படத்தை முடிப்பாங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ட்ராமா, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.